அப்புறம் அதை முறையாக நாம் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். இந்த சென்னை மக்கள் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் எம் ராம்குமார் அவர்களே, செயலராக இருக்கக்கூடிய செல்லா கே ஸ்ரீனிவாசன் அவர்களே, பொருளாளராக இருக்கக்கூடிய சுந்தரராமன் அவர்களே, தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு தன்னுடைய துறையிலே தலைமை மகன்களாக இருந்து இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய லார்ட்ஷிப் டாக்டர் வள்ளிநாயகம் ஜி அவர்களே, மிக அற்புதமாக தன்னுடைய ஒரு 3 நிமிட பேச்சிலே தான் யார், தான் கடந்து வந்த பாதையை நமக்கு தெளிவுபடுத்தி ஆர் ஜி சந்திரமோகன் ஐயா அவர்களே, மீனவர்களுடைய தோழர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, மிக அற்புதமாக இரடேட்டாக பேசிய நம்முடைய பகவான் சிங் ஜேர்னலிஸ்ட் அவர்களே, மாஸ்டர்ஃபுல் சர்ஜன் டாக்டர் அசோகன் அவர்களே, எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் கே டி ராகவன் அவர்களே, கருணாகராஜன் அவர்களே, ஆத்மசங்கர் ஜி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய சிரம் தாழ்ந்த மாலை வணக்கம். கடந்த ஒரு 5 நாட்களாக முருகன் ஜி அவர்களுடன் அதிகமாக செய்யக்கூடிய நபராக நான் இருந்து வருகின்றேன். 3 நாட்களாக நம்முடைய ஆசீர்வாத யாத்திரை நாங்கள் இருவரும் சேர்ந்து நேற்று முழுவதும் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் இருந்தோம், இன்று மறுபடியும் இணைந்திருக்கின்றோம், நாளை முழு நேரம் இருப்போம். இந்த 5 நாட்களிலே நான் பார்க்காத ஒரு முருகன் அவர்களை இந்த 5 நாட்களிலே நான் பார்த்திருக்கின்றேன். மாநில தலைவராக பார்த்திருக்கின்றேன், 10 மாத காலம் பணியாற்றி இருக்கின்றேன். இருந்தும் கூட இந்த 5 நாட்கள் என்பது எனக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அவருடைய சொந்த ஊருக்கு சென்றிருந்தேன், நாமக்கல் மாவட்டத்திலே கோனூர் என்கின்ற கிராமத்திற்கு. அந்த கிராமத்திற்கு செல்லும் பொழுது சென்ற பொழுது முருகன் என்கின்ற மனிதன் யார் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஒரு சிறிய கிராமம், உங்களுக்கு தெரியும் நம்முடைய அருந்ததியர் சமுதாயம் எப்படி இருந்திருப்பார்கள் என்று. நாம் எஸ்சி சமுதாயம் என்று சொல்கின்றோமோ அதிலேயே பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம், தி புவரஸ்ட் ஆஃப் த புவர் எஸ்சி என்று சொல்லுவார்கள். அந்த சமுதாயத்திலே ஒரு மனிதன் பிறந்து தன்னந்தனியாக தந்தை தாயால் வளர்க்கப்பட்டு அவருடைய பாட்டனார் செருப்பு தொழிலை செய்து, அவருடைய தந்தை தாய் அவர்கள் விவசாய கூலி வேலை செய்து மகனை படிக்க வைத்து 2 மகன்களை ஈண்டெடுத்து அந்த அற்புதமான தாயாரை சந்தித்து ஆசி வாங்கக்கூடிய அனுபவம் கூட எனக்கு கிடைத்தது. மகன்களை வளர்த்து இந்த மனிதனை அங்கே ஒரு ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆகிய ஒரு மனிதன் கண்டுபிடித்து செதுக்கி அதன் பின்னால் நம்முடைய சங்கத்தால் கண்டெடுக்கப்பட்டு ஒரு பதவிகளாக கொடுத்து அழகு பார்க்கப்பட்டு ஒரு பதவியிலும் கூட தேசியம் ஆன்மீகம் எதையும் விட்டுக் கொடுக்காமல் வளர்ந்து மாநில தலைவராக பதவி உயர்வு பெற்று இன்று நம்முடைய இணையமைச்சராக இருக்கின்றார். சிறப்பிலும் சிறப்பு, இதில் சிறப்பிலும் சிறப்பு எந்த துறை இணையமைச்சராக இருக்கின்றார் என்று, அவர் இருக்கக்கூடிய துறை என்பது ஏழை மக்களுடைய துறை. ஏனென்றால் என்னையும் என்னுடைய தந்தை தாயங்கள்லாம் முதல்ல பால் ஊத்தி தான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுப்பாங்க. ஐயா சொன்னது போல எங்கிட்ட அப்ப மாடு இருக்கும், எருமை இருக்கும், எங்க அம்மா பால் கறப்பாங்க, அப்பா பால் கறப்பாங்க, நானும் கூட சில நேரம் பால் கறப்பேன். அதை கொண்டு போய் நாங்கள் அந்த சொசைட்டியில ஊத்துவோம். மாசத்துக்கு ஒருக்கா தாங்க அப்பெல்லாம் எங்களுக்கு காசு கொடுப்பாங்க, வாரமெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வருகின்ற பணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பணம். அந்த மாச கடைசியில வர்ற பணம் தான் ஸ்கூல் ஃபீஸுக்கு சில நேரத்தை கைமாத்து வாங்கி கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து எங்களுக்கு அப்ப நாங்க செட்டில் பண்ணுவோம். அதே போல ஆடு என்பது நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு நான் சாப்பிட்ற காசு கூட நான் வளர்க்குற ஆடில இருந்து தான் வருது. ரொம்ப பெருமையாக என்னுடைய ஆடை வளர்த்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது அனைத்துமே ஒரு ஏழை பங்காளனோ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களோ இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த துறைக்கு ஒரு ஏழையாக பிறந்து எப்போதும் தன்னுடைய டிக்னிட்டியை விட்டுக் கொடுக்காம தேசியம் ஆன்மீகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த துறைக்கு அமைச்சராக சென்றிருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா அவருக்கு தெரியும், எப்பவுமே ஐயா சொன்னது போல அந்த கஷ்டம் அவருக்கு தெரியும். அவருடைய ஊருக்கு வந்து பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது அந்த மக்களுடைய அந்த ஆரவாரம், மக்களுடைய அந்த சந்தோஷம், அந்த மக்களுடைய அந்த ஒரு தொட்டு பார்த்து அழுகுறாங்க. அவங்க ஒரு 3 வயசு குழந்தைய கொண்டு வந்து முருகன் ஐயா அவர்களுக்கு காட்டுறாங்க, இந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு. இதை பார்க்கும் பொழுது சரியான கட்சியில் தான் நான் இருக்கின்றேன், சரியான கட்சியில் தான் தலைவனாக இருக்கின்றேன், சரியான கட்சி தான் இந்தியாவில் தலைமை பண்பில் இருக்கிறது. எந்த கட்சியில 75 வருட காலம் ஒரு அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து யாரையும் கூட அமைச்சராக்காத சமுதாயத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மனிதனை கண்டுபிடித்து அமைச்சராக்கி இருக்கு, இந்தியாவில எங்க பார்க்க முடியும். அதே போல ஐயா சொன்னது போல 12 அமைச்சர்கள் எஸ்சி சமுதாயத்திலிருந்து, 8 அமைச்சர்கள் எஸ்டி சமுதாயத்திலிருந்து, 28 அமைச்சர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து, 11 இந்த புதிய அமைச்சர்கள் பெண்கள். நீங்க அந்த சோசியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பேசப்படட்டும், நீங்க ஏதாச்சும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் பதில் சொல்ல முடியல அப்படின்னா உடனடியா சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லிவிடுவார். அவர்கள் பதில் தரலாம் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து எஸ்எல் இருந்து ஒரு வார்த்தையாக பிரித்து நீங்க பிஹெச்டி பண்ணா கூட பாரதிய ஜனதா கட்சி முருகன் அவர்களுக்கு, முருகன் ஐயா அவர்களுக்கு செய்திருப்பது
எந்த ஒரு கட்சியும் 1% கூட செய்திருக்க முடியாது. நீங்க சொன்னீங்க அந்த 77 அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதனால எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய இணையமைச்சர் அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போம். ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடித்துத்தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். இல்ல சிறப்பு என்னன்னா, நம்மளுடைய மக்கள் ஆசீர்வாத யாத்திரை பெரும்பாலும் நைட் ஒரு 11:00-11:30 முடிந்ததுக்கு அப்புறம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் லேப்டாப் எடுத்துட்டு உட்காந்துக்குவார். அவருடைய துறை செக்ரட்டரிஸ் அவங்க எல்லாம் டெல்லியில இருந்து வீடியோ கான்பரன்ஸ் செய்து அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன கிரீவன்ஸ் இருக்கு, அது என்ன செய்ய வேண்டும் என்று. அதே போல நம்முடைய மக்கள் ஆசீர்வாத யாத்திரை நடக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு SMS மூலமாக ஒரு செய்தி வந்தது. நாமக்கல்லுடைய கோழி பண்ணையாளர்கள், யார் கோழி அதிகமா பவுல்ட்ரி ஃபார்மிங் பண்றாங்க நாமக்கல்ல, இந்த சோடாவுடைய விலை ஏறிவிட்டது, வேகமாக நம்முடைய மத்திய அரசு அதை இறக்குமதி செய்வதற்கு ஒரு ஆணை கொடுக்க வேண்டும் என்று SMS மூலமாக வந்த செய்தியை 1 மணி நேரத்தில் இறக்குமதிக்காக ஒரு அனுமதி கொடுத்த ஒரு அமைச்சரை நாம் பார்க்கிறோம். ஆனால் விளையும் பயிர் முறையிலே தெரியும் என்று சொல்வது போல இந்த ஆரம்பித்த அந்த கொஞ்ச நாள்லயே நம்ம பார்க்கிறோம் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ், மக்கள் அதை ஏத்துக்கிட்ட ஒரு தன்மை. தமிழகத்துல நிச்சயமா 4 என்பது 150 மாறப்போகிறது, அது எந்த ஒரு விஷயம் கிடையாது. கடைசியாக இங்க இருக்கக்கூடிய சென்னை சிட்டிசன்ஸ் போரம் நண்பர்களையும் நான் ஒரு பாராட்ட வேண்டும். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இட் இஸ் நாட் வெரி ஃபேஷனபிள் டு பி எ நேஷனலிஸ்ட் அண்ட் ஆன்மீகவாதி. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேஷனான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எல்லாருமே உங்க நெஞ்சில வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு சின்ன ஒரு பேட்ச குத்திக்கிட்டு ஐ எம் அ நேஷனலிஸ்ட் அப்படின்னு ப்ரௌடா சொல்றீங்க, அதனால இதை பாராட்ட வேண்டும். காரணம் என்னவென்றால், உங்க போரத்தை பத்தி சொல்லும் பொழுது அனைத்து விஷயங்களுமே ஒரு நேஷனலிஸ்ட் சம்பந்தமா. நீங்க சென்னையில இருந்தா கூட சைனாவை பத்தி யோசிக்கிறீங்க. அடுத்து நீங்க வந்து நம்ம கேட்டி ராகவன்ஜி சொன்னாங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் டேக் ஓவரை பத்தி அடுத்த வாரம் உங்களுக்கு செமினார் இருக்கு. ஒரு ஒரு விஷயம் கூட நம்முடைய நாட்டை சார்ந்தது, நாட்டுக்கு என்ன நல்லதுன்னு நீங்க உங்களை மாதிரி சிட்டிசன்ஸ் இருக்கிறது, அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்பது எங்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பெருமை இது. சென்னை சிட்டிசன்ஷிப் போரம் உங்களுடைய வளர்ச்சி பெரிதாக இருக்க வேண்டும், தமிழகத்திலே அந்த எண்ணம் பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதும் கூட சென்னை சிட்டிசன்ஸ் போரம் உறுதுணையாக இருக்க வேண்டும், முருகன்ஜி அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் முருகன்ஜி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டிலே இந்த அனைத்து துறைகளிலும் வர இருக்கிறது. அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம், வாழ்த்தி அணி அனுப்புவோம்.